Hi friends, welcome to my channel Mom and Son Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் புட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் இன்னைக்கு 15 பிரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஓரங்களை கட் பண்ணிட்டு இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 முட்டை எடுத்திருக்கேன். 200 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். சுகர் எடுத்திருக்கேன். 200 கிராம் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இது பசும்பால் தான், நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துடலாம். நான் 15 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ப்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களை கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட்டை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாகவே பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஃபைனாக நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு ஃபைனாக பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். ரொம்ப வந்து ஃபைனாக வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ நம்ம 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நெய்யை சேர்த்துருவோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருந்தேன், அதை சேர்த்துடலாம். பொருட்களோட அளவுகளை வந்து நீங்கள் இந்த அளவுக்கே சேருங்க. தேவைன்னா நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைனா நம்ம சேர்த்துக்கலாம், சுகர் அது மாதிரி எதுவாக இருந்தாலும். இப்போ நம்ம 3 முட்டை வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஜீனியோட அளவை வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பத்துலனா நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகிட்டாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது, திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். நான் காய்ச்சாத பால் சேர்த்துருக்கேன், நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஈவனாக வந்து எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒன்றே ஒன்று தான் வேலை நமக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. எப்போ வேணால் சாப்பிட்லாம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நம்ம இதை குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா ஸ்பீடாக இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா ஈவனாக எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் ஒரு 50 கிராம் வந்து சுகர் மறுபடியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நம்ம நல்லா மறுபடியும் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்துட்டு கரைஞ்சிரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஸ்பீடாக பண்ணும் போது ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1 மினிட் இதை வச்சுட்டு இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணுவோம். பாருங்கள், இது மாதிரி பால் காய்ச்சிற பாத்திரம் ஒன்று, ஏதோ ஒரு பாத்திரம் பேன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப ரொம்ப குயிக்காக இது வந்துட்டு வந்து மேக்ஸிமம் இது ஒரு 1 மினிட் தான் ஆகும். பாருங்கள், இது மாதிரி நம்ம இப்படி கை விடாமல் கிண்டிகிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு ப்ரௌன் கலர் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். வித்தின் 1 மினிட்லேயே வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் இப்படி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை இதில் சேர்த்துருவோம். ப்ரெட் புட்டிங் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸ்லோவாக வந்து இதில் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இது மாதிரி ஸ்லோவாக நீங்கள் மிக்சர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது பாயில் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை தூக்கி இப்படி வச்சிட வேண்டியதுதான். பாருங்கள், பாத்திரத்தில் தண்ணி படுற அளவுக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். இதை வந்து விசில் போட வேணாம், ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிருக்கு. இது நல்லா வந்து வெந்துருச்சு. நடுவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம். இப்படி நைஃப் பார்த்திங்கன்னா நைஃப்பில் ஒன்றுமே ஒட்டியிருக்காது. அப்போ வந்து இது பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்படி ஓரங்களை நம்ம ஒரு நைஃப் வச்சு இப்படி நல்லா பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கொட்டிட்டோம்னா கரெக்டான நம்ம ஷேப்புக்கு வந்துடும்.
பாருங்கள் ஒரு பிளேட் எடுத்து மூடி அதை அப்படியே கவுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மேலே நம்ம கொஞ்சமாக பாதாமை க்ரஷ் பண்ணி தூவி விட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.